ஸோ இப்போ அவங்க வந்து ஆடு வாங்க போகிறாங்க, எப்படி வாங்குறாங்க, என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இருக்குல்ல வெயிட்டு போட்டு பார்ப்போம், அங்கே பிடிச்சா வெயிட் தெரிஞ்சிடுமா? ஓகே ஓகே. கண்ணா அது மாதிரி கண்ணு பார்த்தோம்னா. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் கலையானந்த். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா கேவிக்குப்பம் சந்தைமேட்டில் வந்து இன்றைக்கி ஆட்டு சந்தை, அதுதான் பார்க்க போகிறோம். வாரந்தோறும் திங்கக்கிழமை ஆட்டு சந்தை இருக்கும். மண்டே இங்கே இருக்கிற சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஆடுகளும் வந்து, கிராமப்புறத்தில் வளர்க்குற எல்லா ஆடுகளும் இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுவாங்க. வேலூர் மாவட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமையானது கேவிக்குப்பம் ஆட்டுக்கடா சந்தை. ஒடுகத்தூர், பரதராமி, பொன்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடாசந்தை நடைபெற்றாலும் திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் கேவிக்குப்பம் கடாசந்தை வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பதாக உள்ளது. கடாசந்தைக்கு அதிகாலை 3 மணியிலிருந்தே சித்தூர், பழமனேர் உள்பட ஆந்திர மாநிலத்திலிருந்தும் வேலூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் விற்பனைக்காக ஆடுகள் கொண்டுவரப்படுகின்றன. நம்ம அருகில் உள்ள அருமை எப்போவுமே நமக்கு தெரியறது கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் நம்ம கேவிக்குப்பம் ஆட்டு சந்தையும் கூட நம்ம சொல்லலாம். நம்ம கேவிக்குப்பம் ஆட்டுக்கடா சந்தையை பற்றி பல்வேறு இதழ்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு. குறிப்பாக இந்து தமிழ் திசை நாளிதழோட பொங்கல் மலரில் இதை பற்றிய ஒரு விரிவான கட்டுரை வெளிவந்திருக்கு. இந்த கட்டுரையை பார்த்து தான் நம்ம சேனலில் நம்ம அருகில் இருக்க கேவிக்குப்பம் ஆட்டுக்கடா சந்தையை பற்றின ஒரு வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கு நாட்டு வகை ஆடுகள் மட்டும் இல்லாம கலப்பின ஆடுகளும் விற்பனைக்கு வருது. வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் தான் அதிகமா விற்பனை ஆகுது. இந்த சந்தைக்கு வேலூர் மாவட்ட வியாபாரிகள் மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி, பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வராங்க. ஆட்டு பண்ணைகள்ல இருந்து நேரடியா ஆடுகளை வாங்கறத விட சந்தைகள்ல விலை பேசி வாங்கறதையே வியாபாரிகள் விரும்புறாங்க. காலையில் ஆட்டு சந்தை நடைபெற்றாலும் மதியத்துக்கு மேலே மளிகை பொருட்கள், காய்கறி சந்தை நடைபெறும். கேவிக்குப்பம் சுற்று வட்டார பகுதியில் இருக்க 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இங்கே வந்து பொருட்களை வாங்கி செல்வார்கள். சந்தையே திருவிழா மாதிரி கூட்டமாக இருக்கும். மொத்தம் எத்தனை ஆடுனா கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? மொத்தம் 43 ஆடு. 43 ஆடு கொண்டு வந்தீங்க. ஆடு பெரிய ஆடு, சின்ன ஆடு எடுத்துன்னு. ஓகே ஓகே. வியாபாரம் எப்படி உங்களுக்கு? நல்லா இப்போ ஏற்ற வகையில் இருக்குதா இன்னைக்கு? இன்னைக்கு இல்லை, நீங்கிற மாதிரி வியாபாரம் இல்லை. வியாபாரம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஆடு நீங்கள் வாங்கி நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்களா? வளர்த்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறது. சரி, எப்படி வாங்குவீங்க, எதை பார்த்து நான் வாங்குவீங்க ஆடு நீங்கள் ஃபஸ்ட்டு? இப்போ இந்த ஆடு வாங்குறீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க? தரம் பார்க்கணும். மாட்டுக்கு பல்லு போடுமா? ஸோ இப்போ அவங்க வந்து ஆடு வாங்க போகிறாங்க, எப்படி வாங்குறாங்க, என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இருக்கலாம் வியாபாரம் பேசினாங்க, கை வரல.
கை வரல, அதனால அப்படியே விட்டாங்க. இந்த ஒரு குட்டி 2000 எந்த ஊர் நீங்க? கம்பத்தம். கம்பத்தம் அண்ணா கடாகுட்டி. கடாகுட்டியா? ஒருத்த குட்டியும் அதே ரேட் சொல்றாங்க. சண்முகம் ஐயா எந்த ஊர்லேருந்து வரீங்க? கீழ்முட்டுக்கூர். கீழ்முட்டுக்கூர்லேருந்து சண்முகம் ஐயா வந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷமா அந்த சந்தைக்கு வரீங்க? 30-40 வரீங்க. நீங்க வியாபாரியா இல்ல ஆடு வாங்க வந்திருக்கீங்களா? ஆடு வாங்கி வாங்கி இப்ப உருப்படி எவ்வளவு போகுது ரேட்டு? இந்த உருப்படி எவ்வளவு போகுது? 10,000-5,000. இங்க ஆரம்ப வேலை எவ்வளவு இருக்கும்? ஆரம்ப வேலை என்ன சிறப்பு இங்க? பேர் வந்து ஆடு சந்தை தான். ஆடு சந்தை காலகாலமா இருக்குது. அதான் ஒரு 40-50 இருக்கும். ரெண்டு பொட்டை ஒரு கடாவா? ஒரு கடாடா? ரெண்டு பொட்டை ஆடு ஒரு கடா எடுத்து வந்திருக்காங்க. அண்ணா வந்து இன்னைக்கு வியாபாரம் அவருக்கு கட்டுப்படி ஆகலைன்றதுனால மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போறாரு. எந்த ஊர்ண்ணா நீங்க? ராமாபுரம். என்ன ரேட்டுக்கு வந்தா கொடுக்கலான்னு இருந்தீங்கண்ணா நீங்க? 12,000 கொடுக்கலான்னு இருந்தீங்க. இந்த 3 ஆடு வந்து 12,000 கேட்டா கொடுக்கலான்னு இருந்தாரு. ஆனா விலை கட்டுப்படி ஆகாதனால வீட்டுக்கு கொண்டு போறாரு. என்ன விலை கேட்டாங்கண்ணா? 11 கேட்டாங்க. ஓகே ஓகே. அப்படியா? லோக்கல் நம்ம இந்த ஒரு சந்திக்க